தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்க. அதாவது நம்ம வந்து வேஸ்ட்டாக பஞ்சர் கடையில் வந்து விட்டுட்டு போகிறோம்ல, அந்த டயர்களை நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்ற ஒரு சின்ன காணொலி தாங்க இது. இதை வாங்க வீடியோ முழுசாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்துங்க பழைய அந்த பஞ்சர் கடையில் இருக்கலங்க, அங்கேருந்து வந்து வேஸ்ட்டாக கிடக்கிற டயர்களை வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த டயர்களை வந்து இந்த ட்ரில்லிங் மிஷின் மூலமாக வந்து ஒரு நாலஞ்சு ஓட்டையை வந்து சுற்றி போட்டுக்கோங்க. சுற்றி போட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம கயிறுகளை கட்டி அதில் நம்ம உட்காரலாம். இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி மேனுவலாகவே பண்ணி வச்சுருக்கோம், இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் ஓட்டையை எப்படியாத்தையும் போட்டுட்டு இந்த வயரை வச்சு நாங்கள் பின்னி வந்து வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வந்து பின்னிக்கலாம். இந்த மாதிரி பின்னிட்டீங்க நீங்கள் அப்படின்னா சேருக்கு பொழுதாக நீங்கள் எதையும் வந்து பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப குட்டை இருந்துச்சு அப்படின்னா 100 டயர் அடிஷ்னல் டயர் சுற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன ஹைட் தேவையோ அதே மாதிரி நான் உங்களுக்கு டயர்கள் வந்து அடித்து வச்சுக்கலாம். இப்படி உட்காந்துக்கலாம், இது ஒரு சேர் மாதிரி வந்துடும். அதே மாதிரி சமயங்களில் இது ஒரு சேராக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ்க்கெல்லாம் பயன்படும். லேப்டாப் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ புக்கு படிக்கவும் இது ஒரு மேஜாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து புக்கு படிக்க மேஜாவே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எதனாச்சும் எழுதணும் அப்படின்னா அந்த டைம்களில் இதே மாதிரி ஒரு இதை போர்டை வச்சுட்டு நம்ம எழுதுனாலும் எழுதிக்கலாம். இப்படி அதாவது உங்களுக்கு இந்த டேபிள் ஒர்க்கை கூட இதை கம்ப்ளீட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னாங்க இது எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு சோஃபா செட்டுக்கு நடுமுறை வச்ச சென்டர் டேபிள் மாதிரியே தெரியுதா? ஒன்றுமே பண்ணலாம். நாங்கள் ரெண்டு டயருக்கு ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளோத்தை போட்டிருக்கோம். மேலே ஒரு பிளேவுட்டை மட்டும் வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு சென்டர் டேபிள் மாதிரியே உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதில் உங்கள் நண்பர்கள் கூட உட்காந்து டீ சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், எழுதலாம். இது நீங்கள் உங்களோட வீட்டு சென்டர் ஹாலில் கூட வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம வேஸ்டான டயர்களை வச்சு தான் இந்தளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்களாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் கார்களுக்கோ ஆட்டோக்களுக்கோ நீங்கள் டயரை மாற்றும் போது அந்த டயர்களை அங்கேயே விட்டுட்டு வரவனாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்து வந்து இந்த மாதிரி உங்களால் எப்படிலாம் மாற்றம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மாற்றம் பண்ணி உங்கள் வீட்டுகளை வந்து பயன்படுத்துங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டயர்களை வச்சு பூ தொட்டிக்கு பொழுதாக வந்து எப்படி பயன்படுத்தலாம், எப்படி அலங்காரங்களில் டயர்களை தொங்க விட்டு அதில் பூச்செடிகளை வைக்கலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ வந்து ஷார்ட்ஸில் நாங்கள் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த லிங்கை தரேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.